யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு புதிதாக பெண் அதிபர் ஒருவர் நியமிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அடையாள போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் கல்வி நடவடிக்கைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இன்று காலை குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். 208 ஆண்டுகளை கடந்த ஆண்கள் பாடசாலையில் முதல் முறையாக பெண் அதிபரை நியமிப்பதற்கு ஆட்சேபனை செய்கின்றோம் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் விசனம் தெரிவித்தனர். கல்லூரியின் முன்னாள் அதிபராக செயற்பட்ட எஸ் இந்திரகுமாரை மீண்டும் நியமிக்குமாறு இதன் போது வலியுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் குறித்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு பெற்றுத் தருவதாக கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலைகள்ல அதிபர் தான் அதிபராக இருந்தது, ஒரு ஆண் அதிபர் தான் இருந்திருக்கலாம். அதுக்காக எங்களோட பெண் அதிபருக்கு ஆளுமை இல்லை என்று சொல்லவே இல்லை. எங்களை மிகவும் மதிக்கிறோம் நாங்கள். ஆனால் அந்த 208 ஆண்டு பழமையான எங்களோட பாரம்பரியத்தை Oh, my God.